இந்த வீடியோவில் நாம் ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற நீதானே எந்தன் பொன்னுசம் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகிறாங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எபிசோடை பொறுத்த வரையில் நம்ம அனு வந்து ஆஃபீஸில் இருக்காங்க. அந்த சமயம் சூர்யா வர்றாரு. சூர்யா வந்த உடனே என்ன கேட்குறாருன்னா, நீ எதுக்கு ஆஃபீஸ் வந்த, உனக்கு வந்து நிறைய வேலையெல்லாம் இருக்கும்ல, கல்யாண ஏற்பாடுகள் எப்படி போயிட்டுருக்குது அப்படி மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அனு சொல்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கே தெரியுமே, அப்படி எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, உனக்கு வந்து வீட்டில் அதில் ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா, கல்யாணத்துக்கு நகைகள்லாம் எடுத்தாச்சா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, எதாக இருந்தாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை, என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க, ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சூர்யா உடனே கேட்குறேன், என்ன ஹெல்ப் வேணும்னு. ஒன்றும் இல்லை சார், நான் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த ஆஃபீஸில் வேலை செய்வேன், நீங்கள் ஏன் எதுக்குலாம் கேட்கக்கூடாது, கொஞ்சம் நிம்மதியாக என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சூர்யாவும் எதுவும் பேசாமல் அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம சூர்யா அம்மா வந்து அனுவுக்கு வந்து சேரீ எடுத்து வச்சுட்டு, நாமளே போய் அவங்க வீட்டில் பேசிடலாம் அப்படியே மாதிரி முடிவில் வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகும்போது நம்ம சந்திர கேட்குறாரு, எங்கே போகிறீங்கன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அனு வீட்டுக்கு போகிறேன், வந்து எல்லா விஷயத்தையும் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இங்கே நம்ம மீரா பார்த்துக்கிட்டிங்கன்னா, பங்கஜிக்கிட்ட சில விஷயங்கள் கேட்குறாங்க. நீங்கள் மறைக்காமல் எல்லா விஷயம் என்கிட்ட சொல்லணும், அனுவுக்கும் சூர்யா சாருக்கும் என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அனுவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தெரிஞ்ச விஷயம் தானே, ஆல்ரெடி தீனோட ஃப்ரெண்டையும் அனுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்தாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பங்கஜ் சொல்கிறார், மாப்பிள்ளை வேறு யாருமே இல்லை, அனுருத்தான் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. உடனே மீரா சந்தோஷப்படுறாங்க, யார், நம்ம அனிருத்தா, பரவாயில்லையா, ரெண்டு பேரும் ரொம்ப அழகான ஜோடியாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அனு கல்யாணம் ஆனால் தானே இவங்க வந்து கண்டிப்பாக சூர்யா கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அனு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணுறதுக்காக லெட்டர் எழுதி கொண்டு போய் அங்கே கொடுக்குறாங்க சூர்யா கிட்ட. சூர்யா வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபார்மாலிட்டியில் இங்கே வேணாம், நீ வந்து எப்பவும் போல் வேலைக்கு வரலாம் போகலாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வந்து வேலை செய்யாட்டி உனக்கு தேவையான சம்பளம் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார், அவர் என்ன சொன்னார்னா, நீ வந்து வேலையை வந்து ரிசைன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னார், அது மட்டும் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கு போகிற மாப்பிள்ளை வந்து சொந்தமாக கம்பெனி வச்சுருக்காரு, அப்படி இருக்கும்போது நான் எதுவும் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மற்றவங்க சந்தோஷத்துக்கு தான் வாழ்வேன், எனக்காக எதுவுமே நான் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. அந்த சமயம் சந்திரா வராரு. சந்திரா என்ன சொல்கிறாருன்னா, உன்னை தேடிட்டு அம்மா உங்கள் வீட்டுக்கு போயிருக்காரு, நீ இங்கே வந்திருக்கியே, உனக்கு வந்து அது விஷயம் தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சூர்யாவுக்கு தெரிய வருது, அம்மா போய் அவங்க வீட்டில் பேச போகிறாங்கன்னு நினச்சிட்டு சூர்யா உடனே கிளம்பி போகிறாரு. அப்போ தான் சந்திர கேட்குறாரு, என்ன லெட்டர்னு. இவங்க சொல்கிறாங்க, நான் வந்து வேலை ரிசைன் பண்ணுறேன்னு, எதுக்கு இப்படி பண்ணுற, இந்த ஆஃபீஸில் உனக்கு என்ன குறை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் கல்யாணம் ஆகிட்டு ஃபாரின் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சந்திரா சொல்கிறாரு, நீ இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறது எங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே நம்ம அனு வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அனுருத் அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஜோசியில் வந்து தேதி சொல்லிட்டாரு, வெள்ளிக்கிழமை கல்யாணம் வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி நாம் வெத்தலை பார்க்கலாம் வச்சு நிச்சயதார்த்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த சமயம் கரெக்டாக இவங்க பண்ணும்போது நம்ம சூர்யா அம்மா உள்ள வந்துடுறாங்க. இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வாங்கிட்டு வந்த சாரீ கீழே போட்டிருந்தாங்க. உடனே புஷ்பா எடுத்து வந்து சாரியை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ தான் தெரிய வருது என்ன விஷயம் நடக்க போகிறதுங்கிறத. இவங்க பேசிட்டு இருக்க டைம்லேயே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சூர்யா பின்னாடி வந்துடுறாரு. ஏன்னா அம்மா வந்து உண்மை எதுவும் சொல்லிட்டாங்கன்னா கல்யாணம் நின்று போயிரும்ல, அதனால் சூர்யா வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைப்பேன், நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான், அணுவுக்கு எல்லாமே நான் தான், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நானும் ஒருத்தர் நீங்கள் சொல்லியிருக்கீங்கள, அதனால் கண்டிப்பாக அந்த கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நானும் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சுப்பு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி எபிசோட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் இனி ஒரு எபிசோடில் நம்ம சூர்யா அணு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுதா, இல்லை நம்ம அணு மட்டும் அனிருத் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகுதாங்கிறத நாம் பொறுத்தது பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.